நீங்க என்ன கஷ்டப்பட்டாங்க இந்த ஃப்ளட்ஸ் சிச்சுவேஷன்ல, அது எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி சொல்றதுக்கு அவசரம் இல்ல. இப்ப இந்த இருக்கிறது கவர்மெண்ட் என்னென்ன பண்ணாங்க அது கூட உங்களுக்கு எல்லாமே தெரியும். பிஜேபி எவ்வளோ எவ்வளோ பெரிய ப்ராமிஸ் பண்ணாங்க, ஏடிஎம்கே கூட என்னென்ன சொன்னாங்க, இப்போ எத்தனை ஃப்ரீ பீஸ் கொடுத்தாங்க. ஆனால் ஜாப்ஸ் அவங்க என்ன சொன்னாங்க, 2 கோடி ஜாப்ஸ் கொடுக்குறாங்க பிஜேபி சொன்னாங்க, சென்டர் சொன்னாங்க, ஆனால் 1 லட்சம் கூட ஜாப் கொடுக்கல. அண்ட் ஃப்ளட்ஸ்லோ ஏடிஎம்கே என்ன ஏஐடிஎம்கே என்ன சொன்னாங்க, அவங்க வந்து 5000 கொடுக்குறாங்க ஒரு ஃபேமிலிக்கு. ஆனால் ஒரு ஃபேமிலிக்கு கூட ரொம்ப சில ஃபேமிலிஸில் கூட 5000 கிடச்சிருச்சு, ஆனால் நிறைய பேருக்கு அது கூட கிடைக்கல. ஸோ அவங்க எப்படி ஒரு லைவ்லிஹுட் அவங்க வாழ்ந்துருக்காங்க வளர்ந்துருக்காங்க அது ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ட் இப்போ நிறைய காலேஜஸ்லோ இன்ஸ்டிடியூஷன்ஸ்லோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இது வந்து ஃபிஷர்மேன்ஸ் காலனி இருக்கு, உங்களுக்கு எல்லா எல்லா என்ன என்ன கஷ்டம் இருக்கு அதை எல்லாமே தெரியும். இப்போ இந்த ஃப்ளட்ஸில் என்ன ஆயிடுச்சு அது கூட எல்லாருக்கும் நல்லா தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே. ஸோ இன்னைக்கு வந்து நான் கராத்தி தியாகராஜன் சருக்காக தான் இங்கே வந்திருக்கேன், அதனால தான் அதை பற்றி தான் பேசுகிறேன். ஆனால் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுறதுக்கு சொல்றதுக்கு கூட நிறைய சொல்றதுக்கு இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிறது டைம்ல டாஸ்மேக் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும். இது காங்கிரஸ் டிஎம்கே சோனியாஜி ராகுல்ஜி இந்த அலையன்ஸ் தான் சொன்னாங்க டாஸ்மேக் அவங்க தான் பேன் பண்ணுவாங்க, அவங்க சொன்னதை செய்வாங்க. ஆனா இருக்கிறது கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அதை செய்ய மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் சொல்றது, செய்யறது கவர்மெண்ட் வேணும், இல்லாட்டி என்ன சொல்றாங்க அதை செய்ய மாட்டாங்க அது வேணும். ஸோ காலியாக கிடக்கிற அரசு வேலைகளை நாங்கள் வந்தவுடனே அனைத்து வேலைகளையும் நிரப்புவோம். See, this could not happen with Jayalalitha ji. She would not accept this. இந்த மாதிரி ஜெயலலிதா கொடுத்து நடக்காது, என ஜெயலலிதா அனுமதிக்கவே மாட்டாங்க. பக்கத்தில் நின்று பேசுறதுக்கு ஜெயலலிதா விடவே மாட்டாப்ல.